ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லாஸ்ட் வீடியோ பீசாகிராஃப் ரெஸ்டாரண்ட்டோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன அன்றைக்கி எடுத்த விளாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கிருந்து பஸ்ஸை ஏறிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து அண்ணா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாச்சு. ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. நார்மல் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதே பாயிண்ட் டு பாயிண்ட்டில் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா அது மெயினான ஸ்டாப்பில் மட்டும்தானே நிற்கும். அதனால் பாயிண்ட் டு பாயிண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இதில் ஏறிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காந்திபுரம் வந்து போயிடலாம். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு. நானும் அகரணன் தான் வந்து போயிருந்தோம். ஸோ பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இடையில வேறு எங்கேயுமே நிற்காது. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா அன்னூர் தான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ டிக்கெட் சார்ஜும் இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ டிக்கெட்டும் வந்து எடுத்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க, ரொம்ப நாள் மாதம்னே சொல்லலாம், வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர் இல்லை பக்கத்து ஊருக்கு பஸ்ஸில் போகிறதோ அந்த மாதிரி எல்லாமே போய், நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அன்னூர் வந்து கிட்டே வந்தாச்சு. ஸோ நாங்கள் போனது வந்து சனிக்கிழமை அன்றைக்கு போயிருந்தோம். ஸோ சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அன்னூரில் வந்து சந்தை வந்து போடுவாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கடை தான், அந்த ரோட்டில் அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கடை போட்டிருக்காங்க. இன்னும் உள்ளே நிறையா கடை இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மெயினான ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி தான் நிற்கும். ஸோ சரவணம்பட்டிக்கு அப்புறம் தான் வந்து சிட்டி டிராஃபிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பெரிய டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ குயிக்காக வந்து போயிடும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு காந்திபுரம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ரோட் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அண்ணா அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து போயிடலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து டவுன் ஹால் போகணும். ஸோ டவுன் ஹால்லேருந்து பாலக்காடு மெயின் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வழியாக போனோன்னா B.K.Pudur அப்படிங்கிறதா வந்து ரெஸ்டாரண்ட் இருக்க இடம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்டு நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ரெஸ்டாரண்ட்டோடது, ஸோ அதுலேயுமே ரெஸ்டாரண்ட்டோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் தரேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அம்மா இப்போ பீசாகிராஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ B.K.Pudur-ல முன்னாடியே தான் பார்த்தீங்க அப்படின்னா கடை வந்து நமக்கு இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் கார்ட்லேயும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து வெளியே வச்சுருக்க ஆஃபர் பேனரு. ஸோ இது வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு பீசாகிராஃப் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மெனு வந்து செக் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா பீஸா தான் மெயின். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. ஸோ வெஜ்லேயும் நான்வெஜ் ஆகட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து கிளாசிக் வெஜ் ஆர் நான்வெஜ் பீஸாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் சாப்பிடும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோம்போ ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க, ஃபேமிலி கோம்போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கேக், அந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் லாவா கேக் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மொஜிட்டோஸ் ஐஸ்கிரீம்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மில்க் ஷேக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு மெயினான ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடு சிக்கன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் 1-8 pieces வரைக்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நமக்கு இருக்குது. அண்டு வெஜ் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் அந்த மாதிரி வெஜ்ஜீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே நிறையா வெஜ் ஸ்டார்டர்ஸும் இருக்குது. அண்ட் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பாப்கார்ன் சிக்கன், நக்கட்ஸ் அந்த மாதிரி, லாலிபாப் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கரும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டு கார்லிக் ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு 5 variety நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அண்டு வேப்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. அண்டு கார்லிக் ப்ரெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. ஸோ வெஜ்லேயுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சாண்ட்வெஜ் ஆகட்டும், சாண்ட்வெஜ்லேயும் வெஜ் சாண்ட்வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் சாண்ட்வெஜ்ஜும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்கர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பர்கர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி பிரித்து, அதில் வந்து வெஜ்லேயும் வந்து ஒரு 5 varieties இருக்குது. அண்ட் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்கர் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெனூஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பீஸா டோமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களா ஓனாக ரெஸ்டாரண்ட்டில் ரெடி பண்ணுறதான். ஸோ ரெடிமேடாக கடையில் வாங்குறதா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவங்களா ஓனாக ரெடி பண்ணி தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீஸாஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்குமே பீஸாஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பீஸா தான் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பீஸா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ சிக்கன் பீஸா அது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்கன் சாசேஜ் பீஸா. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, மெனுவில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீஸா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது பேக் ஆகட்டும். அண்ட் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் சிக்கன், அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா. நம்மளோட பீஸா பாருங்கள் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்கு. அதோட பீஸா பேஸ் எந்த அளவுக்கு நல்லா ரைஸ் ஆகிட்டு நல்லா ஜூஸியாக பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து சீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட சொன்னேன். ஸோ சீஸ் வந்து அளவாக தான் நான் போட்டுக்கிட்டேன், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீசனிங்க்கு நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு சீசனிங் வந்து போட்டுக்கலாம். நம்மளோட ஃப்ரைடு சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதையும் இப்போ வந்து வெளியே எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பீஸா ஆல்ரெடி வந்து நான் ஒரு பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரைடு சிக்கனும் வந்துருச்சு, மீதி ரிமைனிங் ஐட்டமும் வந்துட்டும் நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு கடையோட ஒரு சின்ன வியூ வந்து அப்படியே சுற்றி காட்டுறேன் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீஸா அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அகரன் வந்திருக்கனால குட்டீஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகரன் பார்த்தீங்க அப்படின்னா போனதுலேருந்து மொஜிட்டோ வந்து அந்த ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறது வேணும் வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு மொஜிட்டோ வந்து ரெடி பண்ணாங்க. ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக டேபிளில் வச்சுருக்காங்க. நானும் அகரனும் வந்து ரெடியாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஃபுட்டெல்லாம் டின்னருக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அண்ணா இங்கிருந்தே எங்களுக்கு சாண்ட்விச் பர்கர் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் அதெல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அகரன் ரொம்ப நேரமாக நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ மொஜிட்டோ தான் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஸ்ட்ரா வச்சு நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தான் டேஸ்ட் பண்ணான். ஸோ நானுமே டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பீஸா மட்டும் இவங்க கடையில் சாப்பிட்டது இல்லை. பட் மித்தபடி பார்த்தீங்கன்னா பர்கர் சாண்ட்விச் ஆகட்டும், ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி, பாப்கார்ன் சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெஜ்ஜீஸ் வெஜ்லி ஆகட்டும் எல்லாமே வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அகரனுக்கு பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அவன் ஃபுல்லாகவே சாப்பிட்டான். அதுவும் அதுக்கப்புறம் அந்த மொஜிட்டோ வந்து விடவே இல்லை. தொடர்ந்து அதை குடிக்கிறது அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்மைலி சாப்பிட்றதுன்னு மாற்றி அதை அந்த ரெண்டு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் பீஸா பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மா சொல்லணும் அண்ணாவோட கடை அப்படிங்கிறனால நான் சொல்கிறது கிடையாது, நிஜமாகவே நீங்கள் வந்து ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எது கூட கம்பேர் பண்ணலை, பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸாவோட பேஸ் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக அவ்வளோ ரைஸ் ஆகிட்டு அது சாப்பிடும் போது அவ்வளோ நமக்கு சாப்பிட்றதே தெரியல அந்தளவுக்கு நல்லா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீஸா. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட் பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ சிக்கன் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மைனஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிக்கன் உள்ளே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெளியே அவுட்டர் லேயர் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா சிக்கன் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கடித்து சாப்பிடும் போதே அந்த ஃபீல் நல்லா இருக்கும், ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்பவும் போல தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அகரனுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு, ஸோ அவனும் வந்து அதை சாப்பிட்டான். எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணியாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு
இந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்க்குள்ள ஹோம் டெலிவரியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹோம் டெலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டருக்கோ அந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலையும் பாத்தீங்கன்னா நம்ம பீஸா கிராஃப்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட ஸ்விக்கியோ ஆர் ஜொமேட்டோ எதுலனாலுமே நீங்க அதுல கூட பார்த்து பீஸா கிராஃப்ட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயுமே எல்லாமே டெலிவரி இருக்கு. அண்ட் நான் டெசர்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் லாவா கேக்கும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அகரன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டான். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டெசர்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டர் ஆகட்டும், பீஸா, பர்கர் எதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் பேக்கேஜ்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக பேக் பண்ணி தான் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடையோட அட்ரஸ், அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், ஹோம் டெலிவரி வேணும்னா அதோட காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டா அண்ட் எஃபி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ரெஸ்டாரண்ட்டோட ரெகுலர் அப்டேட்ஸு, ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் டேரெக்டாகவும் போகலாம், இல்லை ஸ்விக்கியா ஜொமேட்டோ அந்த மாதிரி எதிரிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அண்ணா தான் வந்து காந்திபுரத்தில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் வந்து பஸ் ஏறியாச்சு. ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thanks for watching.